ஹென்றி எஃப் ஃபிளைட் 1793 ஆண்டில் பிறந்த இவர் தனது 9 வயதிலேயே பெற்றோர்களை இழந்து அனாதையாகப்பட்டார். இவர ரெவரண்ட் ராபர்ட் பரோஸ் என்ற குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரமல்லாமல் இவங்களோட படிப்பு செலவிற்கான செலவுகளையும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஹென்றி அவர் அயர்லாந்துல உள்ள டப்ளினில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில பட்டம் படிக்கிறார். இவர் படிக்கும் காலத்துல இருந்தே இவர் வாழ்நாள் முழுவதும் காச நோயால அதிகமாக பாதிக்கப்பட்டார். ஹென்றி அவர்கள் ஆங்கிலிக்கன் சர்ச் ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட கொஞ்ச காலத்திலேயே இவருடைய சக போதகரான ஆப்ரஹாம் ஸ்வானை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது, ஆப்ரஹாம் ஸ்வான் மற்றும் ஹென்றி எஃப் ஃபிளைட் இரண்டு பேரும் சந்திக்கும் பொழுது ஒரு விஷயம் அவங்க உணர்ந்தாங்க. இரண்டு பேருமே ஆண்டவரிடத்துல அவ்வளோ கனெக்டடா இல்லை அப்படின்றத உணர்ந்தாங்க. இரண்டு பேரும் சேர்ந்து வேத வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சாங்க, பாடல்களை பாட ஆரம்பிச்சாங்க, வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பிச்சாங்க. இது லைட்டோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் அதிகமான ஒரு ஊக்கத்தை கொண்டு வந்தது, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அவரால் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி ஜீவிக்கிறோன்றத உணர முடிந்தது. ஹென்றி வேதத்தின் சிறந்த மாணவராகவும் சுவிசேஷத்தை அயராது பிரசங்கிப்பவராகவும் மாறினார். இவர் சில 80 பாடல் வரிகளை எழுதியிருக்கார். அதுல விசேஷமா 1824 ஆண்டுல எழுதின சிலுவை சுமந்தோனாக என்ற பாடல் வந்து அவரோட வாழ்க்கை என்னும் சிலுவை அனுபவத்திலிருந்து அவர் எழுதியிருப்பாரு. இந்த பலவீனத்திலையும் ஆண்டவர் அயராது அவர் போற்றினாரு பாடல்கள் மூலமாக. இந்த ஆஸ்தி, கல்வி, இன்பம், குடும்பம் எல்லாமே சிலுவைக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல மேல ஆசையை செலுத்தாம சிலுவை நிமித்தமாக அவரோட வாழ்க்கை எப்படி மாறினது, பலவீனத்திலையும் அவர் ஆண்டவரை எப்படி துதித்து பாடினாரு அப்படின்ற பாடலை தான் இந்த பாடல் உணர்த்துகிறது. இந்த பாடலை நாமும் சேர்ந்து பாடுவோமா?